அடுத்து நம்முடைய பேராசிரியர் வி அரசையா அவர்கள் சிங்காரவேலரின் சமூக அறிவியல் சிந்தனைகளை எடுத்து உரைக்க வருகிறார். வருக. எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். சிங்காரவேலர் பற்றி பேசுவது என்பதில் இந்த சமூக அறிவியலாளர், அதாவது ஆங்கிலத்தில் சோஷியல் சயின்டிஸ்ட் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை இருக்கே, அது ஒரு மிக முக்கியமான வார்த்தை. இது என்ன, சமூக அறிவியல் என்றால் என்ன? என்னவென்று சொன்னால், உலகம் என்பது ஒவ்வொரு காலத்திலும் அதனுடைய தன்மைகளில் மாறிக்கொண்டே வருகிறது. அந்த மாற்றத்தை தான் நாம் வளர்ச்சி என்று சொல்லுகிறோம். அது புராதன காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள், பிறகு படிப்படியாக மனிதர்கள் எப்படி நிலத்துக்கு உரிமையாளர்களாக சொத்து உடையவர்களாக மாறுகிறார்கள், பிறகு ஒரு 9-10 நூற்றாண்டு தொடக்கம், 13, 14, 15 நூற்றாண்டில் உலகில் உருவான மிக பிரம்மாண்டமான கண்டுபிடிப்புகளால், தொழில் புரட்சியால் உலகம் தலைகீழாக மாறுகிறது. அந்த தலைகீழ் மாற்றம் என்பதை தொழில் புரட்சி என்ற வார்த்தையில் சொல்கிறார். இப்படி உருவான இந்த புரட்சியினால்தான், மாற்றத்தினால்தான் இன்றைக்கு மனிதர்கள் என்பவர்கள் அன்றைய பழைய கால நம்பிக்கை சார்ந்த உலகத்தை மறுதலித்து, நம்பிக்கை என்பது முதன்மை அல்ல, ஆனால் நடைமுறை வாழ்க்கை தான் முதன்மை. நடைமுறை வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய செயல்களை ஒரு மனிதன் எப்படி புரிந்து கொள்கிறார், அந்த புரிந்து கொள்கிற முறைமை என்பதில்தான் வெறும் நம்பிக்கை சடங்குகள் சார்ந்து வாழ்கிற நமது 99% மக்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் ஒரே 1% போல இல்லை, இந்த இயற்கையில் என்ன வருகிறது, ஏன் இயற்கையில் வருகிறது, நான் அதை எப்படி பார்க்கிறேன், அதை எப்படி புரிந்து கொள்கிறேன், அதற்கு எதிர்வினையாக நான் என்ன செய்கிறேன் என்ற செயல்பாடுகள் என்பவை 19-ஆம் நூற்றாண்டின் இறுதி காலங்களில் மிக முக்கியமாக நடந்தேறத் தொடங்கியது. அது 18-ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அந்த தொழில் புரட்சி வழியாக உருவான அந்த பிரெஞ்சு புரட்சியால் சமத்துவம், சகோதரத்துவம், விடுதலை என்ற அந்த கருத்தாக்கங்களை முன்வைத்த அந்த புரட்சி என்பது 19-ஆம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய மாற்றங்களை தந்தது. அதில் மிக முக்கியமான முதன்மையான மாற்றம்தான் இந்த மார்க்ஸ், எங்கெல்ஸ் என்று சொல்லக்கூடிய 2 மனிதர்கள் இந்த உலகத்தை ஆய்வு செய்து, அந்த உலக ஆய்வில் இந்த உழைப்பு என்றால் என்ன, தொழிற்சாலைகள் உருவாகிவிட்டன, 100,000-ஆயிரக்கணக்கான பொருள்கள் தொழிற்சாலை வழி உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த உற்பத்தி செய்யப்படுகிற அந்த பொருள்கள் எப்படி நுகரப்படுகிறது, எப்படி விநியோகப்படுகிறது, அதில் லாபம் லாபம் என்று சொல்லுகிறார்கள், என்னடா லாபம், லாபம் என்பது மனிதர்களின் உழைப்பு சுரண்டல் என்பதை மிக அழகாக கண்டுபிடித்து மூலதனம் என்ற நூலாக மார்க்ஸ் உருவாக்கினார். இந்த மனிதர்களுடைய பரிணாம சமூக வளர்ச்சிகள் சார்ந்த மாற்றங்களை எல்லாம் எங்கள் இயற்கையின் இயக்க இயல் என்று மிக தெளிவான ஆராய்ச்சிகள் மூலமாக உருவாக்கி தந்தார். இப்படி உருவாக்கி தந்த இந்த மரபுதான், இந்த தத்துவம்தான் உலகத்தில் வேறொரு புதிய மரபாக, தத்துவமாக இதுவரை நம்பி வந்த சமய மரபு சார்ந்த, நம்பிக்கை மரபு சார்ந்தவற்றை கேள்வி கேட்கத் தொடங்கியது. இந்த கேள்விகளின் ஊடாக உலகத்தில் பெரும் மாற்றங்கள் நடந்தன. 1917 சோவியத் புரட்சியும், அதற்கு 1941 மக்கள் சீன புரட்சியும், 60களில் கியூப புரட்சியும், வியட்நாம் புரட்சியும் எப்படி என்று உலகத்தில் இந்த மனிதர்கள் உருவாக்கி தந்த இந்த தத்துவ மரபு என்பது மிகப்பெரிய மாற்றங்களை இன்றைக்கு தந்திருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நாம் ஒரு விஷயத்தை பேசுகிறோம் என்று சொன்னால், அது ஒரு மார்க்சிய தத்துவ மரபு சார்ந்த விஷயமா அல்லது இல்லையா, இந்த 2 தான். இந்த 2 விஷயங்கள் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை. அப்போ அப்படி பேசக்கூடிய அந்த மரபு உருவான காலத்தில் அது தமிழ் சமூகத்தில் எப்படி வந்து சேர்ந்தது, அதில் சிங்காரவேலர் என்ன பங்களிப்பு செய்தார், அதுதான் அவர் மிக முக்கியமான ஒரு சமூக அறிவியல் அறிஞனாக, சமூகத்திற்காக தன்னை ஒப்படைத்தவராக, சமூகம் சார்ந்த புரிதலில் இந்த சவுத் ஏசிய அளவிலேயே, ஆசிய நாடுகள் அளவிலேயே ஒரு மிக முக்கியமான மனிதராக 1920களிலேயே அவர் புரிந்து கொண்டார். 19-ஆம் நூற்றாண்டில் அந்த மனிதர்கள் கண்டறிந்த அந்த நவீன தத்துவ மரபை தமிழ்ச்சூழலில் தமிழர்களுக்கென கண்டறிந்து அதற்குள் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு மிக முக்கியமான அறிவியல் விஞ்ஞானி.
அவர் இந்த நம்பிக்கை மரபையும் சமய மரபையும் அது சார்ந்த மூட நம்பிக்கைகளையும் பகுத்தறிவுக்கு புறம்பானவற்றையும் எதிர்கொள்ளுவது என்பதை அவர் மார்க்சிய அறிவின் மூலமாகத்தான் கொண்டு வந்து சேர்த்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் செய்த செயல்கள் என்பவை சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அவர் எதிர்கொண்ட முறை. அவர் 1860களில் பிறந்திருந்தாலும் கூட நீண்ட நெடுங்காலம் அவருடைய அறுபது வயது நெருங்குகிற காலம் வரை அவரை பற்றிய வரலாறுகள் என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருந்தார் என்பது இன்றைக்கு கூட அதை கண்டறிவது என்பது கடினமாக இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம், அந்த காலத்தில் அவர் பொது வெளியில் செயல்படாமல் குடும்ப அளவில் வணிக அளவில் மட்டும் செயல்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 1915-16 வாக்கிலேயே அவருக்கு பௌத்தம் மீது ஈடுபாடு வந்திருக்கிறார். அந்த பௌத்துவ கருத்துக்களை பேசுபவராக மாறுகிறார். அந்த 1921 வந்த சுதர்மம் என்ற அந்த பத்திரிகையில் இந்த பௌத்த மரபுகள் சார்ந்த சில கட்டுரைகளை எழுதியிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த அதே ஆண்டில் ஏறக்குறைய காந்தியின் மீதும் காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கத்தின் மீதும் மிகப்பெரிய ஈடுபாடு கொண்ட ஒரு வழக்கறிஞராக மாறி பொது வெளியில் இந்த வழக்கறிஞருக்குரிய அங்கியை கொளுத்திவிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட பெருமகனும் சிங்காரவேலர் தான். இப்படி அந்த காங்கிரஸ் இயக்கம் பேரியக்கத்துக்குள் நடந்த அந்த வரலாற்றை கண்டறிந்த அவர் அந்த இயக்கத்துக்குள் பொதாமைகள் இருப்பதைக் கண்டு அதன் அடிப்படையில் சார்ந்து 23 வாக்கில் அவர் உருவாக்குகிறார். அதுதான் இந்த தொழிலாளர் விவசாயி இவர்களுக்கான ஒரு அமைப்பு. ஏறக்குறைய இந்த ஆண்டுகளில் தான் இந்தியாவில் சோவியத்தில் இருந்து இங்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பலர் முயற்சி எடுத்த காலம். அது மும்பையில் ஒரு பிரிவினரும் கல்கத்தாவில் ஒரு பிரிவினரும் கான்பூர் போன்ற பகுதிகளில் இன்னொரு பிரிவினரும் இப்படி பல இடங்களில் செயல்பட்டு கொண்டிருந்த தனித்தனி குழுக்களில் சென்னையில் செயல்பட்டு கொண்டிருந்தவராக அன்றைக்கு சிங்காரவேலர் அறியப்படுகிறார். இப்பொழுதுதான் அவர் உலகத்தில் உள்ள வேறு தத்துவ மரபுகளை கைவிட்டு ஏன் இந்த மார்க்சிய தத்துவ மரபை கையில் எடுத்துக்கொண்டார், இந்த கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். 1920களில் வேறு யார் பேசினார் தமிழகத்தில் தமிழ்ச்சூழலில்? 1923 அந்த தொழிலாளர் விவசாயிக்கான கட்சியை உருவாக்கியதோடு தொழிலாளர்களுக்கான ஆங்கில பத்திரிகை, அது மாதிரி விவசாயிகளுக்கான தமிழ் பத்திரிகை, இப்படியான பத்திரிகைகளை உருவாக்குகிறார். அந்த ஆண்டிலேயே அவர் மேதின கொண்டாட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார். இப்போது இந்த 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 பிரிவு இந்த ஆண்டுகளில் அவர் செய்த இந்த செயல்கள் என்பவை தமிழ் சமூகத்தில் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு தத்துவார்த்த மரபை அறிமுகப்படுத்துவதில் அவருடைய பங்களிப்பு முதன்மையாக இருக்கிறது. இதே காலங்களில் பெரியார் அந்த வகுப்புவாரி பிரதித்துவத்துக்காக போராடிய வரலாறும், இதே காலங்களில் வஉசி பெரியார் பேசிய வகுப்புவாரி பிரதித்துவத்துக்கு மிகுந்த ஆதரவாளாக இருந்து செயல்பட்டதும், இப்படியான வரலாற்றுக்குள்ளே இவர் அந்த அணிகளுக்குள்ளிருந்து வேறு ஒரு அணியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட அந்த வரலாறு முக்கியமானது. அதில் ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லலாம். 1923 இவர் இந்த தொழிலாளர் விவசாய இயக்கங்களை உருவாக்குகிற பொழுது 1918 வரை சென்னையில் ஒரு தொழிற்சங்க வர அமைப்பை நம்முடைய திருவிக அவர்களும் சக்கரை செட்டியார் கொண்டவர்களும் உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். இந்த அமைப்பு என்பது ஒரு பரோபகாரம், அதாவது அவர்கள் ஒரு பஜனை மடத்தில் இருந்து இந்த மனிதர்களை இந்த பென்னிமில்லில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களை மிக கொடுமையாக சுரண்டுகிறார்கள், அவர்களுக்கு நாம் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள். ஆனால் அதே மரபில் ஒரு தத்துவார்த்த மரபு சார்ந்த உலகம் தழுவிய உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை உள்வாங்கி இவரும் இந்த அமைப்பை உருவாக்குகிறார். இந்த தத்துவ மரபு சார்ந்த செயல்பாடு திருவிக்காவுக்கும் சக்கரை செட்டியாருக்கும் உடன்பாடாக இல்லை. திருவிக்கா தன்னுடைய வாழ்க்கை குறிப்பிலும் வேறு பல இடங்களிலும் பதிவு செய்திருக்கிறார், இவருக்கும் எங்கள் தொழிற்சங்கத்திற்கும் தொடர்பில்லை, தொழிலாளர்களே அவரோடு நீங்கள் இணைய வேண்டாம் என்று சொன்னார். இந்த இடத்தில் நான் என்ன புரிந்து கொள்கிறேன் சொன்னால், ஒரு சமூக அறிவியலில் தத்துவ மரபு சார்ந்த செயல்பாடு என்பதை ஒரு சமய மரபு சார்ந்து ஒரு அருள் மரபு பரோபகார மரபு பொதுமக்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு செயல்படுகிறவரால் கூட
ஏற்றுக்கொள்ள முடியாத வரலாறு தான் நம்முடைய சிங்காரவேலர் பற்றிய வரலாறு. இந்த 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 விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிதாக வெளி உலகத்தில் பேசப்படவில்லை. திருவிக்காவை விமர்சனம் செய்வதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். இதில் நான் புரிந்து கொள்வது ஒரு மார்க்சிய தத்துவ மரபை திருவிக்காவும் சக்கரை செட்டியாரும் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பதுதான். பின்னர் திருவிக்கா தன்னுடைய இறுதி காலத்தில் மார்க்சிய மாமுனி என்றும் புது உடைமை தத்துவம் குறித்தும் மிக விரிவாக பேசியவர், மிக விரிவாக எழுதியவர். ஆனால் இந்த இந்த வள்ளலார் போன்றவர்கள் அது சார்ந்த மரபுகளையெல்லாம் பதிவு செய்யக்கூடிய ஒரு பெரிய வேலையை செய்ததும் திருவிக்கா தான். ஆனால் இந்த மார்க்சியம் பற்றிய புரிதலை மிக பிற்காலத்தில் தான் கொண்டு வந்தார். ஆனால் 1920களிலேயே தமிழ் சமூகத்தில் இப்படியான தொழிலாளர் இயக்கங்களையும் மார்க்சிய தத்துவ கருத்துக்களையும் கொண்டு வந்த சமூக அறிவியலாளன் மா. சிங்காரவேளார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் தொடர்ச்சியாக அவர் 1924 கான்பூர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் மாநாட்டில் தலைமையேற்கிறார். அந்த மாநாட்டில் சக்லத்வாலா தலைமையேற்று அவர் அந்த மாநாட்டை நடத்துவதாக இருந்தது. லண்டனிலிருந்து அவர் வர இயலாத பொழுது இவரே அதற்கு தலைமையேற்று நடத்துகிறார். உலக அளவில் இந்திய மண்ணில் முதல் முதலாக இடதுசாரி கருத்துவத்துக்கு தலைமையேற்ற பெரியவராகவும் நம்முடைய சிங்காரவேளர் அமைகிறார். இதற்கு பிறகு அன்றைக்கு இருந்த பிரித்தானிய அரசாங்கம் அவரை எளிதாக விடவில்லை. அவர்கள் அன்றைக்கு 24 வாக்கில் ஒரு வழக்கை உருவாக்கினார்கள், கான்பூர் சதி வழக்கு என்று பெயர். அதில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிஸ்டுகளையும் அது சிறையில் போடுவது என்பதுதான் அந்த வழக்கினுடைய மிக முக்கியமான பங்களிப்பு. அதில் மிக முதன்மையாக தேடப்பட்டவரும் அந்த வழக்கில் இவரை இணைத்ததும் அது நடந்த செயல்பாடுகளும் முக்கியமானவை. அந்த வழக்கு இருந்த மெயில் போன்ற பத்திரிகைகள் சிங்காரவேளர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டார் என்று பிரச்சாரம் செய்தார். இப்போ திருவிக்கா எப்படி பிரச்சாரம் செய்தாரோ அதை போல் அன்றைக்கு இருந்த மெயில் பத்திரிகையும் இவருடைய இவரை என்னென்ன வகையில் எல்லாம் சிறுமிப்படுத்த முடியுமோ அதற்கான முயற்சியை மேற்கொண்டார்கள். இதற்காக இது நல்ல வேலையாக பின்னர் சி எஸ் சுப்பிரமணியம் என்ற ஒரு பெரியவர் அனைத்து ஆவணங்களையும் திரட்டி அது எவ்வளவு பொய் என்பதை தன்னுடைய ஆராய்ச்சி மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். இல்லாவிட்டால் அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர் என்ற அந்த ஏன் அவரை அப்படி எதிர்கொள்கிறார். அவருடைய தத்துவம், அவர் பேசக்கூடிய சமூக அறிவியல், அதை அங்கீகரிக்க முடியாத மனநிலைமை, ஆகையினால்தான் இப்படி செய்கிறார்கள். பிறகு 1928 இவருடைய தலைமையில் நிகழ்ந்த இந்தியாவினுடைய ரயில்வே தொழிலாளர் போராட்டம் ஒரு மிக புகழ் வாய்ந்தது. அந்த ரயில்வே தொழிலாளர் போராட்டத்தில் வாவுசி முன்னணியில் இருந்தார், பெரியார் முன்னணியில் இருந்தார். அந்த போராட்டம் இந்திய வரலாற்றில் தொழிலாளர்கள் அவர்கள் போராட்ட மரபு அது எப்படிப்பட்டது என்பதை உலகுக்கு காட்டிய, அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய ஒரு சமூக அறிவியலாளன் சிங்காரவேளர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் அவர் தான் புரிந்த சமூக அறிவியலை தன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளின் ஊடாக எப்படி கட்டமைத்தார் என்பதை நாம் இன்னும் விரிவிரிவாக பேசலாம். பிறகு 1929 தொடக்கம் 1934 வரை பெரியாரோடு மிக நெருக்கமான உறவு கொண்டார். அந்த பெரியாரோடு கொண்ட உறவு என்பது மிக முக்கியமான உறவு. அந்த காலங்களில் நடந்த சுயமரியாதை அனைத்து மாநாடுகளிலும் தலைமை உரை நிகழ்த்துவராக இருந்தார். அந்த சுயமரியாதை மாநாடுகளில் இவருடைய உரை என்பது ஒரு மார்க்சிய இடதுசாரி கருத்து நிலைகளை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சுயமரியாதை தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு பேசுவதாகவே அமைந்தது. பெரியார் இவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்தார். குடியரசு பத்திரிகையில் எழுத செய்தார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தொடர் கட்டுரையை 1930 சிங்காரவேளர் எழுதினார். அந்த கட்டுரையில் சொல்லப்பட்ட செய்திகளையெல்லாம் நான் வைத்திருக்கிறேன், நம் நேரம் கருதி நான் தவிர்க்கிறேன். ஆனால் அந்த அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தை எப்படி எதிர்க்க வேண்டும், சாதாரண தொழிலாளி விவசாயிகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்டில் பல்வேறு புதிய புதிய பொருளாதார வளர்ச்சிகளையும் மாற்றங்களை எப்படி கொண்டு வர வேண்டும், சமய மரபுகளை சாதிய மரபுகளை எப்படி புறந்தள்ள வேண்டும், இப்படியான பல கருத்துக்களை அவர்கள் பேசி 1932 இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கட்சியை உருவாக்கினார்கள் சிங்காரவேளரும் பெரியாரும். அந்த கட்சி தான் சுயமரியாதை சமதர்ம கட்சி என்ற ஒரு கட்சி. அது ஈரோட்டில் அந்த டிசம்பர் மாதம் 1932
இரண்டு நாள் நடந்த மாநாட்டில் தமிழகம் முழுதும் இருந்து ஒரு 300 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டதாகவும், அந்த சுயமரியாதை கட்சியின் மூலமாக நாம் சுயமரியாதை அமைப்பின் ஒரு அரசியல் செயல்பாடு உள்ள அமைப்பாக அதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு முறையை அந்த காலத்தில் அவர்கள் உருவாக்கி வந்தார்கள். அது அன்றைக்கு நடந்தது. அதில் பெரியார் முன்னின்றார். கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதல் ஆசிய மொழிகளிலேயே மொழிபெயர்த்து குடியரசு பத்திரிகையில் பெரியார் வெளியிட்டார். அதை மொழிபெயர்த்தவர் சிங்காரவேலரா வேறு யார் என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த மொழிபெயர்ப்பு என்பது மிகப்பெரிய வீச்சாக அன்றைக்கு நடந்தது. அதே போல் இன்னொரு தகவலும் உண்டு. 1931 வாக்கில் பெரியார் சோவியத்துக்கு செல்கிறார். இந்த சோவியத்துக்கு செல்கிற இந்த நிகழ்வு எப்படி நடந்தது என்று சொன்னால், ஐயா நெடுமாறன் ஐயா அவர்கள் இந்த சோவியத் நாடு பற்றி எழுதியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புத்தகத்தில் ஒரு தகவலை பதிவு செய்கிறார். என்னவென்று சொன்னால், சிங்காரவேலரோடு மிக கூடாக அப்படியே நாள்தோறும் சந்திக்கக்கூடியவராக இருந்த பெரியவர் முருகேசன் சொன்னதாக அந்த தகவலை சொல்கிறார். என்னவென்று சொன்னால், சிங்காரவேலருக்கு சோவியத்திலிருந்து அழைப்பு வந்ததாகும். ஆனால் இந்த பிரித்தானிய அரசாங்கம் சிங்காரவேலரை கண்டிப்பாக அனுமதிக்காது என்பதாலும் அதை பெரியார் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னதாகவும் முருகேசனார் சொன்னதாக ஐயா நெடுமாறன் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இதை நான் ஒரு ஃப்ரண்ட்லைன் என்ற பத்திரிகையில் அணைமுத்து ஐயா பற்றிய ஒரு நினைவு குறிப்பில் நான் இதை பதிவு செய்து விட்டேன். இதை நம்முடைய ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் கடுமையாக மறுத்து, அப்படியான தகவல் எல்லாம் இல்லை, அதை அப்படி சொல்ல முடியாது, அப்படி பேசக்கூடாது என்று மறுப்பு கடிதங்கள் எல்லாம் செய்தார்கள். அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், அந்த சூழலில் சிங்காரவேலருக்கும் பெரியாருக்கும் இருந்த உறவு எவ்வளவு நெருக்கமாக இருந்தது. அவர் சொல்லிதான் போனார் சொல்லாம், அவர் தானே போனார் அது வேறு விஷயம், அது எனக்கு முக்கியமில்லை. ஆனால் அந்த அளவிற்கான ஒரு உறவு அவர்களிடையே இருந்தது. அது 34 வரை தொடர்ந்தது. அதற்கு பிறகு 34 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுகிறது. அப்பொழுது பெரியார் மீது பிரித்தானிய அரசாங்கம் கடுமையான தாக்குதல்களை தொடுக்கிறது. அவருடைய பத்திரிகைகளுக்கு தண்டம் கட்ட சொல்கிறது. ஜீவா மொழிபெயர்த்த பகவத்சிங்கின் நாணேன் பகுத்தறிவாளன் நாணேன் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்திற்காக பிரித்தானிய அரசாங்கம் ஜீவாவையும் பெரியாருடைய அண்ணன் அதை வெளியிட்ட கிருஷ்ணசாமி அவர்களையும் சிறைப்படுத்துகிறது. இப்படியான கொடுமையான பெரியார் இயக்கத்தின் மீது, சமதர்ம இயக்கத்தின் மீது பிரித்தானிய அரசாங்கம் மேற்கொண்ட அந்த நடவடிக்கைகள் என்பது பெரியாரும் பெரியாரை சார்ந்திருந்த ராமநாதன் சௌந்தரபாண்டியன் போன்றவர்கள் இந்த நடைமுறையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பெரியாரோடு பேசுகிறார்கள். பெரியாரும் வேறு வகையான ஒரு நடைமுறைக்கு சென்றார். அது சரியா தவறா இது பற்றியெல்லாம் எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் அந்த காலத்தில் இப்படியான ஒரு மரபை உருவாக்கிய ஒரு சுயமரியாதை இயக்கம் என்பது மிகச்சிறப்பாக இளைஞர்களை கொண்டு மிக வளமாக உருவாகிறது. இந்த இயக்கத்திற்குள் தான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிஞனாக, சமூகவியல் அறிஞனாக தன் பணியை ஆற்றிய சிங்காரவேலர் அவருடைய பங்களிப்பு என்பது இந்த காலத்தில் மிக மிக முக்கியமானது. இதை போலத்தான் இந்த முரண்பாடுகள், 34 வந்த முரண்பாடுகளில் பெரியாரிலிருந்து ஜீவாவும் சிங்காரவேலரும் வெளியேறுகிறார்கள். அந்த வெளியேறிய பிறகு அவர் நடத்திய ஒரு பத்திரிகை தான் இந்த புது உலகு. இந்த சுதர்மத்தில் அவர் காந்திய மரபுகளை பேசுகிறார். 1925 தொடக்கம் அந்த குடியரசு பத்திரிகை தொடங்கிய நாளிலிருந்து 34 வரை தொடர்ச்சியாக பல்வேறு கட்டுரைகளை சிங்காரவேலர் குடியரசு பத்திரிகையில் எழுதுகிறார். அவர் எழுதிய சுயராஜ்யம் யாருக்கு என்ற கட்டுரையாக இருக்கட்டும், இந்த மூட நம்பிக்கைகளும் அதனுடைய விளைவுகளும் என்ற கட்டுரையாக இருக்கட்டும், உலகில் அறிவியல் வளர்ச்சி மரபுகள் எப்படி என்பது பற்றிய கட்டுரையாக இருக்கட்டும், பொது உடைமை என்றால் என்ன அது பற்றிய விஷயமாக இருக்கட்டும், இது எல்லாம் குடியரசு பத்திரிகையில் எழுதப்பட்ட தொடர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படி உருவான இந்த மரபில் அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த முரண்பாடுகள் வெளிவந்த பொழுது அவர் புது உலக பத்திரிகையை தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். அந்த பத்திரிகையில் அவர் எழுதிய பல கட்டுரைகள் மிக மிக முக்கியமானவை. சமதர்மம் எது, சமதர்மத்தை எப்படி புரிந்து கொள்வது, இது பற்றியெல்லாம் மிக தெளிவான விளக்கமான விஷயங்களை அந்த பத்திரிகையிலேயே அவர் எழுதுகிறார். இதை போல அவர் சுயமரியாதை சமதர்ம கட்சியை உருவாக்குற பொழுது ஒரு திட்டத்தை உருவாக்கி தருகிறார். அந்த திட்டம் என்பது கம்யூனிஸ்ட் கட்சி மேனிஃபெஸ்டோ.
கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் சொல்லப்படுகிற பல விஷயங்களை இந்த கட்சியினுடைய விஷயமாக அவர் சொல்லுகிறார். அதே போல் இந்த தோழர்கள் முருகேசனும் சி எஸ் சுப்பிரமணியம் அவர்களும் இந்த புது உலக பத்திரிகையில் வெளியான கட்டுரைகளை 1974 வாக்கில் ஒரு 3 புத்தகங்களாக தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். பின்னர் அந்த கட்டுரைகளை கால ஒரு செயல் வீரமணியும் முத்துக்குணசேகரனும் தங்களுடைய தொகுப்பில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அன்றைக்கு இந்த புது உலக என்ற இந்த பத்திரிகைக்குள் அவர் எழுதிய கட்டுரைகள் பற்றி பார்க்கிற பொழுது பல அரிய தகவல்களை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் எந்த அளவிற்கு இந்த வேதாந்த மருள் குறித்து அவர் எழுதியிருக்கிறார் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு பதிவு பகுதி ரொம்ப நகைச்சுவையாகவும் இருக்கிறது. அந்த குரு ஒரு குருவோடு வேதாந்த பேசுகிற குருவோடு ஒரு சீடன் இருக்கிறான். அந்த சீடனிடம் அவர் திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த குரு என்னவென்று சொன்னால், இந்த உலகம் மாயை, இந்த உலகத்தில் இருப்பது எல்லாவற்றையும் நாம் மாயையாகத்தான் பார்க்க வேண்டும், அதை விட்டு நாம் அது இருப்பதை போல பார்க்கக்கூடாது என்று சொல்கிறார். ஒரு முறை அந்த யானை ஒன்று துரத்த அந்த குரு கிணத்திற்குள் விழுந்து விடுகிறார். அப்பொழுது இவர்களெல்லாம் போய் சுற்றி நின்ற பொழுது, என்னை காப்பாத்துங்கடா காப்பாத்துங்கடா என்று சொல்கிறார். அப்பொழுது குரு, நான் கிணத்தில் இருந்து கொண்டிருப்பதை கவனிக்கவில்லையா? சீடன், குருவே, நீரும் போய் கிணற்றில் இருப்பதும் போய் கிணறும் போய், என்னை யானை துரத்தியதை பார்க்கவில்லையா? யானையும் போய் யானை உம்மை துரத்தினதும் போய், இந்த வேதாந்த பேச்சு எல்லாம் இப்போது வேண்டாம், என்னை காப்பாற்றுங்கள் என்று எழுதுகிற அந்த நகைச்சுவை உணர்வு மிக்க அவருடைய அந்த வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய மாயை என்று சொல்லக்கூடிய கருத்தாக்கங்கள் பற்றி அவருடைய பதிவுகள் மிக முக்கியமானவை. இதை போலவே உலக உயிர் உற்பத்தி வரலாறு பற்றி முதலில் தமிழில் மிகச்சிறப்பாக எழுதியவர் இந்த சமூக அறிவியல் அறிஞர்தான். இந்த உலகத்தில் உயிர் உற்பத்தி என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி. சமயங்களெல்லாம் அவருடைய விருப்பப்படி ஒரு நாள் இறைவன் வந்தார், இந்த பக்கம் கையை தூக்கினார், உடனே வானம் வந்தது, அந்த பக்கம் கையை தூக்கினார், உடனே கடல் வந்தது, இன்னொரு பக்கம் கையை தூக்கினார், பூமி வந்தது, உயிரினங்கள் உற்பத்தி ஆக வேண்டும் என்று சொன்னார், அப்புறம் ஆதான் ஏவாளை உருவாக்கி, இப்படியான பாணியில்தான் உலக சிருஷ்டி அல்லது உற்பத்தி பற்றி பேசப்பட்டிருந்த காலத்தில் இல்லை, அது பொய்யானது. அது என்பது எப்படி உருப்பெற்றது என்பதில் இந்த பரிணாம கோட்பாடு எவ்வளவு முக்கியமானது. இதை டார்வின் 1856 வாக்கில் கண்டுபிடித்து வெளியிட்ட அந்த டார்வினுடைய பரிணாம கோட்பாடை மிக விரிவாக பேசுகிறார். அந்த கோட்பாடு சேர்ந்து உயிரியல் வளர்ச்சியை பற்றி பேசுகிறார். அப்பொழுது இந்த இவ்வளவு சமய மரபுகள் ஆதிக்கம் செலுத்திய காலத்தில், முற்று முழுதாக இந்த என்ன சொல்கிறது சமயவாதிகளே வாழ்ந்த காலத்தில், வேறு உலகத்தில் இது பற்றி பேசக்கூடிய வாய்ப்பே இல்லாத காலத்தில், இப்படி இந்த வேதாந்தம் சமயம் ஜாதி இவற்றை இவ்வளவு கடுமையாக விமர்சனத்துக்கு உட்படுத்தியவர் என்பதும் வெறும் விமர்சனம் அல்ல, அதை ஒரு தர்க்க தருண மரபில், சாதி என்பது எப்படி உருவாகிறது, மதம் என்பது எப்படி உருவாகிறது, அது எப்படி மனிதர்களை அடிமைப்படுத்துகிறது, அப்படி அடிமைப்படுத்துவது தான் வாழ்க்கையா, மனித அடிமையிலிருந்து விடுதலை வேண்டாமா, இப்படியான தத்துவ மரபை தமிழ் சமூகத்தில் எரிய மிக முக்கியமான பெரிய மனிதர். அவர் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் என்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்த ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் என்பது மார்க்சியத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அந்த ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசத்தை உருவாக்கி வளர்த்தெடுத்ததிலே எங்கெல்ஸுக்கு மிக முக்கியமான பங்களிப்பு உண்டு. அது ஒன்றுமில்லை, சிம்பிள் தான். உலகம் தோன்றிய காலத்தில் ஒவ்வொரு காலத்திலும் எப்படியான மாற்றங்கள் வந்தன, அந்த மாற்றங்களில் மனிதர்களுடைய பங்களிப்பு என்ன, அந்த மனிதர்கள் எப்படி உலகத்தில் மனிதர்களை வெறுமனே படைக்கவில்லை, இரண்டு கைகளோடும் படைத்து விட்டார், அந்த கைகள் என்ன செய்கின்றன, அது சார்ந்து வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, உற்பத்தி என்ன, உற்பத்தி உறவு என்ன, அந்த தன்மைகளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்கெல்ஸுடைய ஆராய்ச்சி. குரங்கில் இருந்து மனிதன் உருவான தோற்றம், இப்படி சில சில நிறைய விஷயங்களை எழுதியிருப்பார். இதே விஷயத்தை மிக அழகாக மிக சுருக்கமாக ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசத்தை சமூக தத்துவம் என்ற பெயரில் புது உலக பத்திரிகையில் எழுதுகிறார். இப்படி பல பல விஷயங்களை சிங்காரவேலர் தமிழ் சமூகத்திற்கு கொடுத்த ஒரு பெருமகன். அதாவது இந்த சமூகவியல் சார்ந்த ஒரு அறிஞனாக வாழ்வது என்பது எப்படிப்பட்டது. உலகத்தில் ஒரு தத்துவ மரபு உருவாக்கப்படுகிறது, அந்த தத்துவ மரபு பற்றியான பேச்சுக்கள் என்பது உலகத்தில் பரவலாகிறது, அந்த தத்துவ மரபை உருவாக்கியவர்கள்
விளைவாக சோவியத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடைபெறுகிறது. இதுவரை உலகம் கண்டிருந்த ஒரு பெரிய மாற்றம் அங்கே வருகிறது. நம் ஊரில் உள்ளவர்களாம் அதை ஆஹாவென்றிருந்ததுவார் சோவியத் புரட்சி மகாலி புரட்சி என்று பாடிய அந்த புரட்சி வருகிறது. இது என்ன, அதனுடைய தாக்கம் என்ன, விளைவுகள் என்ன என்பதில் சிங்காரவேலர் தன்னுடைய முழு கவனத்தையும் மேற்கொண்டு செயல்பட்டிருக்கிறார். இது இந்த சமூகத்தில் நம்பிய இன்றைக்கு பேசுகிற இந்த RSS BJP சங்கிகள் எவ்வளவு கேவலமாக அறிவியலுக்கு புறம்பாக பேசி ஒரு இந்திய சமூகத்திற்கே ஒரு கேவலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கேவலம் தொடராது. இந்த கேவலத்துக்கு எதிரான போராட்டத்தை நாம் தமிழ்நாட்டுக்காரர்கள் தான் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். வேறு பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. இதற்கு முக்கியமான காரணம் பெரியார் உருவாக்கி தந்த வகுப்புரிமையின் மூலமாக கிடைத்த கல்வி அறிவு முக்கியமானது. இந்திய அளவில் நம் மாநிலம் கல்வியில் முதன்மையானது. அந்த தாடிக்கிழவன் உருவாக்கிய அந்த சுயமரியாதை மிக முக்கியமானது. அது சார்ந்த அறிவியல் பின்புலம் முக்கியமானது. இது எல்லாம் தான் இன்றைக்கு இந்த சங்கிகளை நோக்கி நாம் தொடுக்கிற மிகப்பெரிய போராட்டமாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்ட மரபுகள், இது சார்ந்த செய்திகள், இதை பெரியார் ஒரு பக்கத்தில் அவருடைய கண்ணோட்டத்தில் கொடுத்தார் என்று சொன்னால், சிங்காரவேலர் அறிவியல் பூர்வமாக, தர்க்கபூர்வமாக, தத்துவபூர்வமாக உலக அறிவில் உருவான மார்க்சிய தத்துவத்தை உள்வாங்கியவராக நமக்கு கொடுத்த முதல் மனிதன். இந்தியாவில் தோன்றிய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதன் வரலாறும், த ஃபஸ்ட் கம்யூனிஸ்ட் இன் சவுத் இந்தியா என்று எழுதப்பட்ட புத்தகமும், அது சார்ந்த செய்திகளும் அவரை எப்படியெல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றன. அந்த வகையில் அவர் தமிழ் சமூகத்தில் செயல்பட்ட ஒரு மிக மிக முக்கியமான சமூக அறிவியல் அறிஞன் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.